வணக்கம், இது உங்கள் ராஜ் டெக் இன்ஃபோ. அனைத்து புத்தம் புதிய தகவல்களும் உடனுக்குடன் தமிழில் அறிய எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். வணக்கம், இது உங்கள் ராஜ் டெக் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ஒரு குட்டியான ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். அதாவது எனக்கு லைசன்ஸும் வேண்டாம், ரெஜிஸ்ட்ரேஷனும் வேண்டாம், குட்டியான ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சூப்பரான வீடியோ இருக்கும். அதை பார்த்தா பார்க்க போறோம். டெட்டல் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. டெட்டல் அப்படின்ற கம்பெனி இந்தியாவில் வந்து அதிகமான எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனி. இவங்களோட டிவி இருக்குது, சவுண்ட் பார் இருக்கு, இயர்பட்ஸ், ஆக்சிமீட்டர், இந்த மாதிரி இருக்கிற எக்கச்சக்கமான எலக்ட்ரிக் கேட்ஜெட் வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க. இவங்க தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெட்டல் ஈஸி பிளஸ் அப்படின்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன ஃபீச்சர் இருக்குது, எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா எல்லாம் அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கெல்லாம் க்ளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பட்டன், லைக் பட்டன், ஷேர் பட்டன், எல்லா பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ரிஜிஸ்ட்ரேஷனும் வேண்டாம், லைசன்ஸும் வேண்டாம், ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வேணும்னு அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ் யாராவது கேட்டிருந்தாங்கன்னா அந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. திருவாங்க பார்க்கலாம். டெட்டல் ஈஸி பிளஸ் அப்படின்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ஒரு லோ கேட்டகரி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். அந்த கேட்டகரியில் வரதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை, லைசன்ஸும் இந்த வண்டிக்கு தேவையில்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது லோ கேட்டகரி வெஹிக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தடவை நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணால் 60 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு பயணிக்கலாம். இதோட டாப் ஸ்பீடு அப்படின்னு பார்க்கும்போது 25 கிலோமீட்டர் தான் உங்களால் போக முடியும் டாப் ஸ்பீடில். இதில் பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 20 AH பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. இது அதோட பெர்ஃபார்மன்ஸ் டீட்டெயில். இதனால தான் இது லோ கேட்டகரி வெஹிக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அடுத்து என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மோட்டார் அப்படின்னு சொல்லும்போது 250 வாட் கொண்ட மோட்டரை கொடுத்துருக்காங்க. 250 வாட்டுக்கு மேலே இருந்தால் தான் உங்களுக்கு லைசன்ஸ் வேணும். 250 கீழே இருக்கிற வண்டிக்கு லைசன்ஸும் ரிஜிஸ்ட்ரேஷனும் தேவையில்லை அப்படின்ற ஆல்ரெடி நம்ம வீடியோலலாம் சொல்லியிருக்கோம். பேட்டரி கெப்பாசிட்டி 48 வோல்ட் 20 AH பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதோட ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது 60 கிலோமீட்டர் ஃபுல் சார்ஜில் உங்களுக்கு கிடைக்கும். பேட்டரி லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சீட்டுக்கு கீழே வந்து வச்சுருக்காங்க. டயர் சைஸ் 16x2.5 இன்ச்ஸ் கொண்டு ஒரு டியூப்லெஸ் டயர் தான் அதில் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. பாடி வந்து மெட்டல் பாடி தான் கொடுத்துருக்காங்க. அலாய் பவுடர் கோட்டோட உங்களுக்கு வருது. இதில் அடிஷ்னலாக உங்களுக்கு பெடலும் கொடுத்துருக்காங்க. அதாவது சார்ஜ் முடிஞ்சாலும் உங்களால் TVS 50 வரை பெடல் பண்ணிகிட்டே போகிறக்குண்டான ஒரு ஆப்ஷனும் இருக்குது. பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ரேட்டட் ஸ்பீடு அப்படின்னு பார்க்கும்போது 25 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு கிடைக்கும். நார்மலாக இருக்கிற பைக்கில் இருக்கிற மாதிரி முன்னாடி எல்இடி லேம்ப் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரியல் பிரேக் லைட் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் லேம்ப்ஸ் எல்லாமே இருக்குது. சார்ஜர் வந்து 5 ஆம்ப்ஸ் சார்ஜரை தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 170 mm இருக்குது. லோடிங் கெப்பாசிட்டி எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்கன்னா 170 கிலோ வரைக்கும் நீங்கள் இதில் லோடிங் கெப்பாசிட்டி பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க லித்தியம் அயன் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. 20 AH கொண்ட லித்தியம் அயன் பேட்டரி. வாரண்டி அப்படின்னு பார்க்கும்போது 1 இயர் வண்டிக்கு வாரண்டி கொடுக்குறாங்க. அடுத்து இதில் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் கிளஸ்டர் மீட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு A to Z எல்லா ஆப்ஷனுமே டிஜிட்டல் கிளஸ்டரில் நீங்கள் பார்த்துக்கலாம். பேட்டரியோட சார்ஜிங்கு, நோட்டிஃபிகேஷன் இதெல்லாமே அதில் பார்த்துக்கலாம். ஸ்பீடு இதெல்லாம் உங்களுக்கு பார்த்துக்கலாம். அடுத்து பேட்டரி வாரண்டி 2 வருஷம் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா 40,000 கிலோமீட்டர். இதில் எது முன்னாடி வருதோ அது வாரண்டிக்கு நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. சரி, இது எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சைட்டோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். அங்கே போய் நீங்கள் சைட்டில் வந்து டைரெக்டாக ஆன் பண்ணுறோம். 14 நாளில் உங்களுக்கு வண்டி வந்து டெலிவரி ஆகும்னு சொல்கிறாங்க. 2 கலர் வேரியண்ட் உங்களுக்கு இருக்குது. மெட்டாலிக் ரெட்டும் இருக்கும், சில்வர் கிரேவும் உங்களுக்கு இருக்குது. 2 கலர் வேரியண்ட்டில் இருக்குது. வெப்சைட் அட்ரஸ் கீழே இருக்குது, கொண்டு கொடுக்குறேன் பாருங்கள். சரி, விலை 44,999 ரூபா அந்த வண்டியோட விலை. புக் பண்ணால் உங்களுக்கு 14 நாளில் உங்களுக்கு வீட்டுக்கே டெலிவரி ஆகும். சர்வீஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஷோ சர்வீஸ் சென்டர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வெப்சைட் டீட்டெயிலெலாம் கீழே இருக்குது. காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில் எல்லாமே இருக்குது. நீங்கள் வேணால் கேட்டு ஃபுல் டீட்டெயிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். எப்படி என்ன ஏதுன்னு நீங்கள் டைரெக்டாக வந்து கேட்டுக்குங்க. சரி, எப்படி இருக்குது இந்த டெட்டல் ஈஸி பிளஸ் அப்படின்ற ஸ்கூட்டர் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பண்ண எல்லா சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். அதுக்கு உண்டான ஒரு வீடியோ மூலமாகவோ கமெண்ட் மூலமாகவோ உங்களுக்கு தெரிவிக்கப்படும். அடுத்து நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அதற்கு நன்றி, வணக்கம்.